பெண்களுக்கு ஜும்மா தொழுகையை நிறைவேற்ற முடியுமா பெண்களுக்கு ஜும்மா தொழுகை கடமை இல்லை தொழுதான்னு வச்சுக்கிறோம் தொழுவு கூட தான் செய்யும் ஆனா அவங்களுக்கு கடமை இல்லை அவங்க வராம தான் நல்லது அப்துல்ல மசோதர் ஒரு சில பெண்கள் ஜும்மாக்கு வந்த போது பொடி பொடு கற்களை எடுத்து வீசி எரிந்து இங்க வராதீங்க வீட்டில் போய் தொழுவாங்க அப்படின்னாங்க அதனால பெ ய யாராருக்கெல்லாம் கடமை இல்லைங்கிறதையும் சிலதான் சொல்றாங்க சிறுவர்களுக்கும் ஜும்மா கடமை இல்லை பெண்களுக்கும் ஜும்மா கடமை இல்லை வியாபார பயணத்தில் இருக்கக்கூடிய அந்த பயணிகள் முசாஃபர்கள் இவர்களுக்கும் ஜும்மா கடமை இல்லை என்று சிலதான் சொல்லியிருக்கிறாங்க ஆனா தொழுதா கூட தான் செய்யும் இப்போ சின்ன பையனுக்கு ஜும்மா கடமை இல்லை போய் தொழுதான் கூட தான் செய்யும் பயணிகளுக்கு கடமை இல்லை தொழுதால் தொழகக்கூடாது செய்யும் பெண்களுக்கும் கடமை இல்ல தொழுதால் தொழு கூட தான் செய்யும் ஆனா அவர்கள் பள்ளிக்கு வராமல் வீட்டிலே லொஹரி தொழுவதுதான் சிறந்தது என்று சொல்லியிருக்காங்க பெண்கள் தொழுவதற்கு அவருடைய வீடுகள் தான் சிறந்தது அப்படின்னு சல்லாசன் சொல்லிட்டாங்க இது அபுதாபுல பதிவு செய்யப்பட்டிருக்கு பள்ளிவாசலுக்கு வந்து தொழுக வேண்டும் என்று உம்யாஹா என்ற பெண்மணி அனுமதி கேக்குறாங்க சொன்னாங்க இங்க பள்ளிக்கு வந்து தொழுவதை விட உங்களுடைய வீட்டிலே தொழுங்க அது நல்லது உங்க வீட்டிலே கூட ஹால்ல தொழுவதை விட நீங்க உங்களுடைய அறையில தொழுவுங்க அறையிலே கூட உங்களுக்கு பிரத்யேகமா இருக்கும்ல தனியார செப்பரேட் அங்க தொழுவுங்க அதுதான் சிறந்தது என்று நபே நாம சல்லதா அலிசலம் சொன்னாங்க அகமது அலி தொபுராணியிலே இந்த அதிக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சல்லதா அலிசலம் அவர்கள் பெண்களுடைய தொழு எப்படி இருக்கும் வேண்டும்ங்கிறத இது மூலம் தெளிவுபடுத்திட்டாங்க மற்றவருடைய பார்வைக்கு படாமல் தொழுவாதான் நல்லது வீட்டிலே கூட ஹாலில் தொழுவாதீங்கிறாங்க ஏன்னா வெளியிலேருந்து யாரோ ஒரு ஆள் வந்தா கூட ஹாலில் ஒரு பெண்ணு தொழுதா பாத்திர முடியும் அதனால தான் தனி அறையில் தொழுங்கள் அதுதான் சிறந்தாங்க இப்ப சல்லா அலிஸ்வரமுடைய வழிகாட்டுதல் என்னன்னு கேட்டா பெண்கள் வீட்டிலே தொழ வேண்டும் அப்படிங்கிறது தான் பெண்கள் அப்படி தான் நல்லது சல்லா அலிஸ்லாம் அதைத்தான் விரும்பி இருக்கிறாங்க இதுக்கு இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஆதாரம் என்னன்னு கேட்டா

ஆயிஷா சத்யகா ஜுமாவுக்கு போய் பங்கெடுக்கலையே காரணம் என்ன நம்ப செல்லதான்னு சொல்லிட்டாங்கள பெண்கள் தொழுவதற்கு வீடுகள் சிறந்ததுண்டு எப்படி அவங்கள துணையுமார்கள் சல்லதாசம் சிறந்தது அப்படின்னு சொன்னது போய் விடுவாங்க அதனாலதான் அவங்க எல்லாம் பள்ளிக்கு போகவே கிடையாது அப்போ செய்தால் கூடுமா கூடாதா அப்படிங்கிற பிரச்சனை வேற அப்படின்னா கூட தான் செய்யும் ஆனால் எது சிறந்தது எதை இறை தூர செலவாகும் அலுவசனம் அவர்கள் விரும்பி இருக்கிறார்கள் அப்படி பொழுது பெண்கள் பள்ளிக்கு போகாம வீட்டிலேயே தொழ வேண்டும்